ஹலோ நண்பா, எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக ஒரு செடி இருக்கும்னா அது ரோஜாப்பூ செடி தான். இந்த ரோஜாப்பூவை பெண்கள் தலைக்கு வைக்கிறதுக்கும் ஒரு சில பூஜைகளுக்கும் ஒரு சில அலங்கார வேலைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ரோஜாப்பூவில் நமக்கு ரொம்ப பயனுள்ள எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரோஜாப்பூவில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத முக்கியமான 5 மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், ரோஜாப்பூவை பயன்படுத்தி இயற்கையான முறையிலேயே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கலாம். பொதுவாவே ரோஜாப்பூவோட இதழ்கள் நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. காரணம் என்னன்னா, இந்த ரோஜாப்பூவோட இதழ்கள்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி இயற்கையான முறையிலேயே படிப்படியா நம்மளுடைய உடல் எடையை குறைக்க உதவும். இரண்டாவது நன்மை என்னன்னா, பொதுவாவே இந்த ரோஜாப்பூவோட நறுமணம் நம்மளுடைய மனநிலையை சாந்தப்படுத்தும். குறிப்பா இந்த ரோஜாப்பூவோட நறுமணம் நம்ம எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வருவதற்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த ரோஜாப்பூ தூக்கமின்மை, முக்கியமா தூக்கம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையுமே குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. மூணாவது நன்மை என்னன்னா, இந்த ரோஜாப்பூவை பயன்படுத்தி போடக்கூடிய டீயை குடிச்சோம்னா நம்மளுடைய உடல்ல ஏற்படுற தசை பிடிப்புகளை மிக விரைவாக நம்மளால குணப்படுத்த முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளை இந்த ரோஸ் டீ குணப்படுத்தும். இந்த ரோஜாப்பூவை பயன்படுத்தி எப்படி டீ போடுறது அப்படின்றத பத்தி கூடிய விரைவில் நம்ம சேனலே ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். நாலாவது நன்மை என்னன்னா, இந்த ரோஜாப்பூ நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ண உதவும். காரணம் என்னன்னா, பொதுவாகவே இந்த ரோஜாப்பூல நம்ம உடம்புக்கு தேவையான அயன் அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த ரோஜாப்பூ நம்ம உடம்புல இருக்கிற பிளட் செல்ஸ் அதிகப்படுத்த உதவும். ஐந்தாவது கடைசி நன்மை என்னன்னா, இந்த ரோஜாப்பூவில இருந்து தயாரிக்கக்கூடிய ரோஸ் ஆயில் நாம எங்கேயாவது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டாலோ இல்ல வீக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா அது மேல தொடர்ந்து இந்த ரோஸ் ஆயில அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது கூடிய விரைவில் அந்த காயமோ இல்ல வீக்கமோ சரியாயிடும். அதே மாதிரி இந்த ரோஸ் ஆயில நம்மளுடைய முகத்தை அப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஸ்மூத் ஆகும். ரோஜா பூவில் இருக்கக்கூடிய இந்த 5 மருத்துவ குணங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல நான் அதை சரி பண்றேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோவா நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.